ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10 நிமிஷத்தில் காய், வெங்காயம், தக்காளி எதுவும் இல்லாமல் ஒரு புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேனை போட்டிருக்கேன். அது நல்லா காஞ்சோடனே எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே ஒரு 20 பல் பூண்டு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை ரொம்ப பொன்னிறமாகவும் வறுக்கக்கூடாது. நான் இப்போ வறுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் ஒரு 5-6 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறோம். பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சு வறுத்து எடுத்துக்குவோம். ரொம்ப கருவை விட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறோம். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சோன்னே நம்ம வறுத்து வச்சுருக்க பூண்டையும் இதோட சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே ஒரு 7-8 பூண்டை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரையும் கழுவி கொஞ்சம் தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இறக்கிக்கலாம். பூண்டு குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.